வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருப்பது இந்த மாதத்திற்கான சிறப்புகளை பற்றி தான் பேசியிருக்கின்றோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விதமான குணாதிசயங்களை கொண்டுள்ளது. அதே போல ஒவ்வொரு மாதத்திலும் வித்தியாசமான சிறப்பு நாட்களும் பண்டிகைகளும் உள்ளது. செப்டம்பர் மற்றும் அக்டோபருடன் இணையும் இந்து மாதமான அஸ்வின் பல பண்டிகைகளை கொண்டுள்ளது. இருப்பினும் இந்த ஆண்டு வேறு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கிறது என்பதை பற்றி பார்க்கலாம். இந்த சிறப்பு மாதத்தில் நவராத்திரி மட்டுமின்றி மேலும் பல பண்டிகைகள் வர உள்ளது. கொரோனா பெருந்தொற்றால் வீட்டிற்குள் முடங்கியிருக்கும் மக்களை வெளியே அழைத்து வரவே இந்த பண்டிகைகள் தொடர்ச்சியாக வருகிறது. அக்டோபர் 2020 தொடர்ச்சியாக வரும் பண்டிகைகள் மற்றும் அதன் முக்கியத்துவத்தை பற்றி நாம் பேசலாம். அக்டோபர் 1 ஆதிக் மாஷ் பூர்ணிமா. ஆதிக் மாஷின் பௌர்ணமி நாள் ஆதிக் மாஷ் பூர்ணிமா என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த நாளில் மக்கள் விஷ்ணுவை வணங்குகிறார்கள். வீட்டில் பணியிடங்களில் சத்யநாராயண பூஜையை ஏற்பாடு செய்கிறார்கள். அது மட்டுமின்றி ஒரு நாள் நோன்பு வைத்து வழிபடுகிறார்கள். அடுத்ததாக அக்டோபர் 13 மற்றும் அக்டோபர் 27 ஏகாதசி. பரம ஏகாதசி மற்றும் பாபங்குஷா ஏகாதசி முறையே அக்டோபர் 13 மற்றும் அக்டோபர் 27 ஆகிய தேதிகளில் கடைபிடிக்கப்படுகிறது. ஏகாதசி நாளில் விஷ்ணுவின் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்து பூஜை செய்து மோட்சத்தை அடைய அவரது ஆசீர்வாதங்களை நாடுகிறார்கள். அடுத்ததாக அக்டோபர் 14 மற்றும் அக்டோபர் 28 பிரதோஷம். திரையோதாசி திதியில் சிவபெருமானின் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பு வைத்து மாலையில் பூஜை செய்கிறார்கள். இது பிரதோஷ விரதம் என்று குறிப்பிடப்படுகிறது. இந்த மாதம் இது அக்டோபர் 14 மற்றும் அக்டோபர் 28 ஆகிய தேதிகளில் அனுசரிக்கப்படும். இந்த நாளில் சிவபெருமானை வழிபடுவது சிறப்பான ஆசீர்வாதங்களை பெறலாம். அடுத்ததாக அக்டோபர் 5 விபுவனா சங்கஷ்டி சதுர்த்தி. இந்த நாளில் விநாயகர் பக்தர்கள் ஒரு நாள் நோன்பை கடைபிடித்து இரவில் சந்திரனை பார்த்த பின்னரே அதை முடிக்க வேண்டும். ஆதிக் மாஷின் சங்கஷ்டி விபுவனா சங்கஷ்டி சதுர்த்தி என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்ததாக அக்டோபர் 17 மற்றும் அக்டோபர் 26 வரை நவராத்திரி மற்றும் துர்கா பூஜை. இந்த ஆண்டு நவராத்திரி துர்கா தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 9 நாட்கள், அதாவது அக்டோபர் 17 முதல் அக்டோபர் 25 வரை கடைபிடிக்கப்படுகிறது. மேலும் துர்கா பூஜை கொண்டாட்டங்கள் அக்டோபர் 22 முதல் தொடங்கும். நவராத்திரியின் போது வட இந்தியாவில் பக்தர்கள் 9 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். தென்னிந்தியாவில் சிலைகளையும் பொம்மைகளையும் நிறுவி தேவியை வணங்கலாம். இந்த பாரம்பரியம் கொழு என்று அழைக்கப்படுகிறது. நவராத்திரி பெண்பால் சக்தியை கொண்டாடுகிறது. அது மட்டுமல்லாமல் துர்காவின் 9 வடிவங்களுக்கு ஒத்துழைக்கிறது. கூட்டாக நவதுர்கா என்று அழைக்கப்படுகிறது. துர்கா தேவி மகிஷாசுரன் என்ற அரக்கனை ஒழித்ததாக நம்பப்படுகிறது. அதனால மகிஷாசுர மர்த்தினி என்றும் புகழப்படுகிறார். அக்டோபர் 25 அன்று விஜயதசமி. அசுரவேந்தன் ராவணனை போரிட்டு ராமர் பெற்ற வெற்றியை கொண்டாடுவதற்கும் மகிஷாசுரன் மீது துர்காவின் வெற்றியை கொண்டாடுவதற்கும் விஜயதசமி அனுசரிக்கப்படுகிறது. இது ஒரு புனிதமான நாள் என்று நம்பப்படுகிறது. ஏனெனில் இது தர்மம் வென்றதையும் பொய் மற்றும் தீமைக்கு தோல்வியை கிடைக்கும் என்பதையும் குறிக்கிறது. அடுத்ததாக அக்டோபர் 26 மைசூர் தசரா. மைசூரில் நடைபெறும் விஜயதசமி கொண்டாட்டங்கள் அனைவரும் வாழ்விலும் பார்க்க வேண்டிய ஒன்றாகும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரே இடத்தில் கூடி விஜயதசமியை கொண்டாடும் இது ஒரு பாரம்பரிய நிகழ்வாகும். விழாக்கள் நவராத்திரியின் முதல் நாளில் தொடங்கி விஜயதசமி நாள் வரை தொடர்கின்றன. ஊர்வலங்கள் தெருக்களில் மேற்கொள்ளப்படுகின்றன. இதன் முக்கிய நிகழ்வு தங்க மண்டபத்தில் அமர்ந்திருக்கும் சாமுண்டீஸ்வரி தேவியின் சிலையாகும். அடுத்து அக்டோபர் 29 மிலாடி நபி. மிலாடி நபி அல்லது ஈத் இ மிலாட் நபிகள் நாயகத்தின் பிறப்பை நினைவு கூறுகிறது. இஸ்லாமிய நாட்காட்டியின் 3வது மாதமான ரபிஹல் அவாலின் 12வது நாளில் அவர் மக்காவில் பிறந்தார். இது இஸ்லாமிய மக்களின் முக்கியமான விழாவாகும். அடுத்ததாக அக்டோபர் 30 கோஜாகர பூர்ணிமா. அஸ்வின் பௌர்ணமி நாள் ஷரத் அல்லது கோஜாகர பூர்ணிமா என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் ஒரு நாள் உண்ணாவிரதம் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாட்டின் கிழக்கு பகுதிகளில் மக்கள் லட்சுமி பூஜையை கொண்டாடுகிறார்கள். அடுத்ததாக அக்டோபர் 31 வால்மீகி ஜெயந்தி மற்றும் மீராபாய் ஜெயந்தி. சிறந்த சமஸ்கிருத எழுத்தாளரும் முனிவருமான வால்மீகி மற்றும் கவிஞர் மீராபாயின் பிறந்த ஆண்டு இந்த நாளில் அனுசரிக்கப்படும். பண்டைய இந்தியாவின் மிகப்பெரிய காவியங்களில் ஒன்றான ராமாயணத்தை இயற்றியதற்காக வால்மீகி பாராட்டப்படுகிறார். மீராபாய் கிருஷ்ணர் மீதான பக்திக்கு பெயர் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி.